இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மூணு மெத்தட்ல என்கரேசர் பண்ண போறோங்க. இதுக்காக ஒரு ஹைலைட்டர் ஒன்று எடுத்துருக்கேன். அந்த ஹைலைட்டரோட பேக் சைடில் உள்ள அந்த மூடியை மட்டும் தூர எடுத்து போட்டுட்டு உள்ள உள்ள ஸ்பாஞ்ச் எடுத்து வாட்டரில் போட்டாங்க. அந்த வாட்டரில் வந்து ஸ்பாஞ்ச் நல்லா ஊறட்டும். ஹைலைட்டரில் உள்ள அந்த நிப்பை எடுத்து அதையுமே இந்த தண்ணியில் போட்டு ஊற வச்சுட்டாங்க. இப்படி ஊற வைக்கிறனால அவ்வளோ சீக்கிரம் ஊறாதுங்க. அதனால ஹைலைட்டர் உள்ள அந்த ஸ்பாஞ்ச் இப்படி எடுத்து பிடிச்சிட்டு மேலே வாட்டரை ஊற்றுங்க. இப்படி வாட்டரை ஊற்றிக்கிட்டே இருங்க. கொஞ்ச நேரத்தில் உள்ள உள்ள கலர் எல்லாமே அந்த மறுபக்கம் வழியாக வெளியே வந்துருங்க. இப்படி வாட்டர் ஊற்றிட்டு இருக்கும்போது கடைசியில் பார்க்க அந்த ஸ்பாஞ்ச் இப்படி தாங்க இருக்கும். இந்த நிப்போட கலர் தாங்க போகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இதனால் பீச்சிங் பவுடர் கலந்து அந்த வாட்டரில் போட்டு இந்த நிப்பை நல்லா ஊற வச்சிடலாம். நல்லா கலக்கி விட்டு ஊற வச்சுட்டாங்க. இது ஒரு பக்கம் ஊறிக்கிட்டு இருக்க, மறுபக்கம் இந்த மாதிரி கம்பாட்லையும் பட்ஸையும் எடுத்துட்டாங்க. இது ரெண்டே வச்சு என்ன பண்ண போறோம்னா, இந்த பட்ஸில் வந்து ஏதாவது ஒரு பக்கத்தில் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க, கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துக்கப்புறமா அதை வந்து கம்பாட்டில் ஜாயின் பண்ணலாம். தான் ஜாயின் பண்ண முடியாதுங்க, ஏன்னா ஹோல்ஸ் பத்தலை. அதனால இந்த கம்பாட்டிலோட மூடியில் வந்து ஒரு பக்கத்தில் நான் கட் பண்ணி எடுத்துடுறேன். இப்போ வந்து இந்த பட்ஸ் இதில் தாராளமாக போகுங்க. இந்த பட்ஸை எடுத்து கரெக்டாக அந்த பாயிண்டில் வச்சுட்டு உள்ளே அப்படி தள்ளி விட்டுட்டாங்க. இப்போ இதை டைட் பண்ணியும் செஞ்சாச்சு. இப்போ இந்த மூடி எடுத்து நம்ம பாட்டிலில் மூடி பார்த்து வச்சுக்கலாம். கரெக்டாக தான் இருக்கும். இது தேவையில்லாத, அதனால இதை கட் பண்ணிவிட்டேன். நீங்கள் கட் பண்ணும்போது கையை கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. விரலில் லைட்டானாலும் போட்டுரும். பார்த்து பத்திரமா பண்ணுங்க. அப்புறமா பீச்சிங் பவுடர் எடுத்து அந்த கம் பாட்டில் இந்த மாதிரி போட்டுக்கோங்க. கொஞ்சமே போடுங்க, நான் கொஞ்சம் நிறைய தாங்க போடுவேன். நீங்கள் லைட்டாக மட்டும் போட்டுக்கோங்க, போதுமானது. அப்புறம் வாட்டர் ஊற்றிட்டு அந்த கம் பாட்டிலில் உள்ள மூடி எடுத்து அந்த கம் பாட்டில் வந்து மூடிடலாங்க. இப்போ இது ஒழுங்காக ஒர்க் ஆக தான் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் வந்து இப்போ சும்மா தாங்க கீழே வச்சு இழுத்து பார்த்தேன். இதில் வந்து எனக்கு எந்த வாட்டரும் வரத மாதிரி தெரில. சரி பேப்பரில் ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஒரு பேப்பரில் ஒரு சொட்டு உஜாலை இங்க தான் விட்டேன். நீங்க வந்து நம்ம பிரில் இங்கே விடுங்க, அதுலேயே இங்க் எரேசர் ஆகும். இங்க தொட்டி ஏதாவது எழுதலாம்னு பார்த்தா நம்ம கை வேற எங்கேயோ போயிட்டுங்க. அதனால அப்படி இப்படிமா இழுத்து விட்டு எப்படியோ சமாளிச்சிட்டோம். அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க அந்த இங்க் எரேசர் எடுத்து அந்த இங்க் மேல, அதாவது உஜால இங்க் மேல அப்படியே தேய்ச்சோங்க. கலர் போகிற மாதிரி தாங்க தெரிஞ்சுது, போதும் தான் நினைக்கிறேன். ஃபுல்லாக நம்ம முடிச்சுட்டு பார்க்கலாம். அப்படி ஃபுல்லாக நம்ம அது மேலே அப்படியே அப்ளை பண்ணிவிட்டு அப்புறம் பார்த்துங்க. கலர் லைட்டாக மறைஞ்சிருக்குங்க. இருந்தாலும் கொஞ்சம் நேரம் கழிச்சு இதை பார்த்தா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சரி கொஞ்சம் டைம் விட்டு பார்க்கலாமான்னு தோணுச்சு. அதெல்லாம் டைம் விட்டு பார்த்தாங்க, கொஞ்சம் போயிருக்குதுங்க. இருந்தாலும் இதை வந்து நம்ம ஒரு ஓரமாக எடுத்து வச்சிடலாம். வச்சுட்டு அடுத்த மெத்தடையும் ட்ரை பண்ணி பார்த்துடலாமான்ட்டு இதை அப்படி ஓரமாக வச்சுட்டேங்க. இப்போ ஒரு பவுல் எடுத்து வச்சுட்டு அந்த பவுலில் ஒரு ஸ்பூன் பீச்சிங் பவுடர் போட்டுக்கலாங்க. போட்டக்கப்புறமா கொஞ்சம் தண்ணியை ஊற்றி அதை நல்லா கடக்கடக்கன்னு மிக்ஸ் பண்ணணும். மெதுவாக மிக்ஸ் பண்ணுங்கள், மேலே தெரிச்சிடாமல். எல்லாமே கொஞ்சம் ஜாக்கிரதையாக தாங்க பண்ணணும். பீச்சிங் பவுடரில் வந்து ஹீட்டு நிறையா இருக்கும், அது கொஞ்சம் டேஞ்சரானது. மேலே போட்டால் வெந்து போயிடும், பார்த்துக்கோங்க. இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்படி நல்லா மிக்ஸ் பண்ண அப்புறம் நமக்கு இந்த மாதிரி லிக்விட் மாதிரி அந்த ஒயிட் கலரில் இருக்குங்க. இப்போ இந்த ஸ்பாஞ்சை எடுத்து அதில் போட்டு ஊற வைக்கணுங்க. நம்ம ஸ்பாஞ்சை உள்ளே போட்டு நல்லா அழுத்தி பிடிக்கலாம். அது இந்த வாட்டர் இல்லாமல் அது உள்ளே ஏறணும். அதை தான் நான் ஊற வைக்கணுங்கிறேன், தப்பாக புரிஞ்சுக்காதீங்க. இந்த நிப்பு ஏங்க சும்மா இருக்குது, இதையும் உள்ளே போட்டு ஊற வைக்கலாம்னு சொல்லி அதையும் உள்ளே போட்டு அமுக்கி விட்டுட்டேங்க. ஆனால் எனக்கு ரொம்ப சின்ன டவுட்டாக இருக்குது, இந்த நிப்புலேருந்து வர கலர் கொஞ்சம் மாறிடுமோ அப்படின்னு. இருந்தாலும் பரவாயில்ல, இதை கையில் தொடாதீங்க, எனக்கு சுடுது. இருந்தாலும் நான் சுட்டாலுமே திரும்ப அதை கையில் தாங்க எடுப்பேன். ஆனால் நீங்களாம் அப்படி எடுக்காதீங்க. இப்படி ஒரு ரெண்டு மூணு ஸ்பூனு இதை வந்து ஊற்றிக்கலாங்க. சே இது ஏன்டா குறுக்கோது, ஓரமாக போட்டுன்னு சொல்லி போட்டுட்டு திரும்பவும் நம்ம எடுத்து ஊற்றுனோங்க. இது ஒரு வழியாக ஃபுல்லாகிடுச்சு. இப்போ நம்ம நிப்பை எடுத்து இதில் மாட்டியாச்சு. டவுட்டு தான் இருந்தாலும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த ஸ்பாஞ்சை எடுத்து பேக்கில் போட்டோங்க. போடுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், இருந்தாலும் கொஞ்சம் பார்த்து துணியை வச்சு யூஸ் பண்ணியே போடுங்க. போட்டதுக்கப்புறமா பேக்கில் உள்ள மூடி வச்சு மூடிட்டு இங்க் எடுத்து ஒரு பேப்பரில் ஒரு சுட்டு விட்டாச்சுங்க. இப்போ இந்த பட்ஸ் எடுத்து நம்ம வரைஞ்சோம். நம்ம வந்து ஒரு மரம் தாங்க வரைஞ்சோம். இது மரம் மாதிரியே தெரிலனா கீழே கமாண்ட் பண்ணுங்கள். மரமாக இருந்தாலும் கீழே கமாண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த எரேசரை எடுத்து நம்ம அதில் அழிச்சு பார்க்குறோங்க. அழியத்தான் செய்து, பட் இருந்தாலும் கொஞ்சம் நேரம் கழித்து பார்ப்போங்க. அதில் தான் நல்ல ரிசல்ட் தெரியும். ஒரு சைடு பார்த்தீங்கன்னா நல்லா தாங்க வந்துச்சு, இன்னொரு சைடு தான் கொஞ்சம் கலர் வெளியே சேர்ந்து வர மாதிரி இருக்குது. இருந்தாலும் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே அழிச்சு முடிச்சாச்சுங்க. கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தா இப்படி தாங்க இருக்குது. இது எனக்கு கொஞ்சம் பிடிக்கல, உங்களுக்கு எப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மெத்தடும் பிடிக்கலன்னு சொல்கிறவங்களுக்கு பயங்கரமான ஒரு மெத்தட் இருக்குங்க. அது என்னென்னா, ஒரு பவுலில் கொஞ்சம் பீச்சிங் பவுடர் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லாவே மிக்ஸ் பண்ணிடுங்க, இருந்தாலும் மேலே பற்றக்கூடாது. இப்போ நம்ம இதில் என்ன பண்ண போகிறோங்கிறது உங்களில் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்குங்க, தெரியாதவங்க கொஞ்சம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்படி ஒரு பட்ஸை எடுத்து தொட்டுட்டு பேப்பரில் வந்து ஏதாவது வரையலாமா எழுதலாமான்னு யோசிக்கிறதுக்குள்ளே நம்ம அந்த பட்ஸை வச்சு அப்படியே கொஞ்சம் வரைய ஆரம்பிச்சிட்டோங்க. திரும்பவும் மறந்தாங்க வரையிறோம். எத்தனை தடவை நீ வரியதை பார்க்க ஸ்கிப் பண்ண போகிறேன்டா வீடியோ அப்படின்னு நினச்சி நீங்கள் ஸ்கிப்லாம் பண்ண வேணாங்க. நானே கொஞ்சம் நேரத்தில் ஸ்கிப் பண்ணி விட்ருவேன், பயப்படாதீங்க. இப்போ அந்த பட்ஸ் அதில் தொட்டுட்டு அந்த பட்ஸை தொட்டு அந்த பட்ஸை வச்சு இதில் வந்து நம்ம அப்படியே மேலே அப்ளை பண்ணுவோங்க. நல்லா கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பண்ணி முடிச்சிட்டோம். ஏன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடக்கூடாதுல, அதை நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். ஃபுல்லாகவே நல்லா அழிச்சு முடிச்சிட்டோங்க. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தோன்னு வச்சுங்களேன், இது கொஞ்சம் பரவாயில்லங்க, நல்லாவே அழிஞ்சிருச்சு. இப்போ நம்ம மூணுதையுமே வச்சு பார்க்கலாங்க. இது நம்ம ஃபஸ்ட்டு அழிச்சது இது எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது நம்ம செகண்ட் அழிச்சது, இதில் வந்து அந்த ஹைலைட்டரோட கலர் கொஞ்சம் இருக்குதுங்க. இது வந்து நம்ம தேர்ட் அழிச்சது. இது மூணில் உங்களுக்கு என்ன பிடிச்சிக்கிறது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு தர எல்லாருக்குமே நெஞ்சார்ந்த நன்றிகள் நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.